வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் வந்து மார்க்கெட் முடிஞ்சுன்னு பார்ப்போம். வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ நிஃப்டியோடைய டே சார்ட்டில் நேற்றே சொல்லியிருந்தோம், இன்றைக்கும் புல்லிஷ் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கோல்டன் புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸை தொடர்ந்து புல்லிஷ் போகலான்னு சொல்லியிருந்தோம். ஹையை பிரேக் பண்ணால் நல்லா புல்லிஷ் போகலான்னு சொல்லியிருந்தோம், அதே தான் வந்து நடந்திருக்கு. ஸோ தொடர்ந்து நல்லா வந்து சூப்பரான புல்லிஷில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த லோ தான் வந்து முக்கியமான இப்போ சப்போர்ட் லெவலாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நல்லா மேலே போகும்போது டெம்பரவரியாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம், புல் பேக் எடுக்கிறதுக்காக கொடுக்கலாம். ஸோ இந்த லோவை தாண்டாத வரை சப்போர்ட் எடுத்துகிட்டும் கூட நல்லா வந்து மேலே போகலாம், தொடர்ந்து புல்லிஷில் போக வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ கீழே வந்தாலும் டெம்பரவரி தான், இந்த லோ பிரேக் பண்ணால் தான் அது இன்னும் கீழே போக வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் அடிச்சுன்னா நல்லா வந்து மேலே போகலாம். ஸோ 1 hourல வந்து பாருங்கள், இமீடியட் சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாமே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெவலை வச்சுக்கலாம். ஒருவேளை கீழே வந்து 23,840 கீழே அது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து 23,693 அப்படிங்கிற இந்த லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அடுத்த சப்போர்ட் லெவலு. அப்படி இல்லாமல் இங்கேருந்தே சப்போர்ட் எடுத்துகிட்டு இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து மேலே போகலாம். இது பிரேக் பண்ணும் சமயத்தில் 23,889 இது லெவலை தாண்டி புல் பாக்ஸை பையும் கொடுச்சு அப்படின்னா இன்னும் வந்து கன்னி ஆகும். அதனால் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல் முக்கியம். அதை வந்து என்ன ஆகுது, அதை பிரேக் பண்ணதா, கீழே பிரேக் பண்ணதா, மேலே பிரேக் பண்ணதான்னு பார்ப்போம். சிபிஆரில் நேற்றே போல் தான் வந்து இன்றைக்கும் நடந்திருக்கு. ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷ்ஷு, சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் புல்லிஷ்ஷு. ஸோ சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுது, கீழே ஓப்பன் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஆர் ஒன் வரைக்கும் போகலாம். ஆர் 1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் தான் ஆர் 2 வரைக்கும் போகும். ஆர் 1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா அதை அப்படி திரும்ப சிபிஆர் வரைக்கும் வரலாம். ஸோ சிபிஆர் கீழே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா அதை செல்லிங்க்கு பயன்படுத்த வேண்டாம். S1 வரைக்கும் வந்துட்டு S1 தாண்டி புல் பேக் செல்லிங் போடுதுன்னா தான் அது S2 வரைக்கும் போகும். ஸோ இங்கே அப்படி S1லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திரும்ப R1 வரைக்கும் வரும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷனாக வந்து இருக்குது. அதனால் இந்த ரேஞ்சஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம், என்ன ஆகுதுங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டியில் செக் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் வந்து பாருங்கள், நல்லா வந்து புல்லிஷ் தான் போயிட்டு இருக்குது. சேம் இந்த லெவலை தாண்டிச்சு நல்லா சூப்பரான புல்லிஷ் போயிட்டுருக்கு. இந்த ரேஞ்சை திரும்ப வந்து இந்த பிரேக் பண்ணாத வரை தொடர்ந்து மேலே தான் போக வாய்ப்பு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். 51,934 ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அதனால் கீழே வந்தாலும் டெம்பரவரியாக கீழே வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ 1 hourல இமீடியட் சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது தான், 52,988, 52,373 இருக்குது. எக்ஸாக்டாக சென்டரில் இருக்குது. கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம் அல்லது பிரேக் பண்ணலாம். நேராக இந்த ரேஞ்சை போயிட்டு இங்கே பிரேக் பண்ணிட்டு சப்போர்ட் எடுக்கலாம் அல்லது இங்கேருந்து திரும்பி இந்த லெவல் வரலாம். அதனால் இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் என்ன ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். ஓவரால் ரெண்டும் புல்லிஷில் தான் இருக்குது. சிபிஆர் வந்து பாருங்கள், புல்லிஷ் தான் சொல்லுது, ஹையர் வேல்யூ சிபிஆர். சிபிஆருக்குள்ளே வந்து க்ளோஸ் ப்ரைஸிங் வந்து இருக்குது. இருந்தாலும் சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா R1, R1 புல் பேக் எடுக்குதுன்னா R2, R1 ரிஜெக்ட் ஆகுதுனா திரும்ப சிபிஆர். இந்த ரேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சிபிஆர் கீழே வந்தால் செல்லிங் பயன்படுத்த வேண்டாம். சப்போஸ் S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் R1, S1 தாண்டி புல் பேக் செல்லிங் கொடுத்தா S2. ஸோ இதுதான் வந்து கண்டிஷனு. ஓவரால் இங்கேருந்து நல்லா மேலே வந்து போயிட்டுருக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும். கீழே வந்தாலும் டெம்பரவரியாக கீழே வர வாய்ப்பு இருக்குது. அதோடைய சப்போர்ட் லெவலை நம்ம நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்துட்டோம். அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டும் மேலே போகலாம். பிரேக் பண்ணால் தான் அது ரெண்டும் மாறுதா இல்லை அப்படிங்கிற அடுத்த கண்டிஷன் நம்ம போகணும். ஸோ இதுதான் இன்றைக்கு நான் ரிசர்ச். இந்த ரிசர்ச்சோட உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா இடையும் பார்த்துட்டு உங்கள் சொந்த முறை செக் பண்ணுங்கள். மிக்க நன்றி.